வெல்கம் பேக் கைஸ் இன் அனதர் வீடியோ. ஐ ஹோப் தட் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம நம்பையில் எப்படி இந்த ஸ்லைசிங் எல்லாம் பண்ணிட்டு எப்படி டேட்டா வியூ பண்ண முடியுன்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பார்க்கலனா என்னோடய சேனலில் இருக்கிற மஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்லேருந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பிளேலிஸ்ட் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். அண்ட் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சும்மா நம்ம எப்படி நம்பையில் இருக்கிற லைக் நம்ம அரேயெல்லாம் உருவாக்குவோம்னா, அதில் இருக்கிற இந்த டேட்டாலாம் எப்படி மேனுப்புலேட் பண்ண முடியும், சும்மா ஏதாச்சும் ஆடு சப்ராக்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ண முடியுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே உருவாக்கியிருந்தோம் சும்மா A1, A2, A3 சொல்லிட்டு ஒரு அரே. ஸோ அந்த A1, A2, A3 நான் இங்கே சும்மா ரன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஒன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு அரே உருவாக்குறேன், சரிங்களா? NP.ones அப்படின்ற ஃபங்க்ஷனை வச்சு உருவாக்குறேன். அண்ட் அதுக்குள்ளே 4 வேல்யூவை போட்டு விட்டுறேன், சரிங்களா? ஸோ இப்போ ஒன்ஸ் அப்படின்றத ரன் பண்ணோம்னா 4 வேல்யூ 4 1 இருக்கிற மாதிரி ஒரு அரே உருவாகி வந்துடும். சரி, ஸோ இப்போ வந்து வாங்க சும்மா ஏதாச்சும் கேல்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஸோ A1 இந்த ஒன்ஸ் அப்படின்ற அரேவையும் ஆட் பண்ணி பார்ப்போமா? ஸோ சும்மா A1 ப்ளஸ் ஒன்ஸ் அப்படின்னு போடுங்க அண்ட் ரன் பண்ணுங்கள். அவ்வளோ சிம்பிளாக நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். பாருங்கள், ரன் ஆயிடுச்சு. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஒன்ஸ் அப்படின்ற அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து போய் இந்த 2 ஆட் ஆயிடுச்சு. இருங்க, நான் இங்கே கீழே ஒரு வாட்டி A1 ரன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன நடந்திருக்குன்னா, A1 ஓகே 2 வந்து 1 ஆட் ஆகிருக்கு, 3 ஓகேங்களா, 9 இருந்து 1 ஆட் ஆகிருக்கு, 10 ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் ஆகிருக்கு, சரிங்களா? ஆட் பண்ணலாம், மைனஸ் கூட பண்ணலாம், சரிங்களா? மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா 2 1 மைனஸ் ஆச்சுன்னா 1, 9 1 மைனஸ் ஆச்சுன்னா 8. ஸோ இது சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிள் கேல்குலேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஓகே, மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிவிஷனும் பண்ணலாம். டிவிஷனுக்கு நீங்கள் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சிம்பிள், ரைட்? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளோர் டிவிஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃப்ளோர் டிவிஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கைஸ்? ஃப்ளோர் டிவிஷன், என்னடா ஃப்ளோரை டிவைட் பண்ணி விட்டுருமான்னு நினைக்காதீங்க. 2 இந்த மாதிரி சிம்பிள் போடுங்க, 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடுங்க அண்ட் அடுத்து ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே சேம் வேல்யூ தான் வருது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் டிவிஷன்ன்றது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு உங்கள் வேல்யூவில் ஏதாச்சும் டெசிமல் வேல்யூ டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் டெசிமல் வேல்யூவாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெசிமல் வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். அதாவது நீங்கள் ஏதாச்சும் 2 நம்பர் டிவைட் பண்ணதுக்கப்புறம் 0.2345 அப்படின்னு வருதுன்னா, அது ஃப்ளோர் டிவிஷனாக பண்ணிங்கன்னா 0.23 அவ்வளோதான் வரும், சரிங்களா? மிச்சம் இருக்கிற பின்னாடி இருக்கிற நிறைய டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் கண்டுக்காது. ஸோ இதெல்லாம் நார்மல் விஷயங்கள் தான். இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் 2 அரேயை டிவைடு மல்டிப்ளை எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் வந்து ஒரு அரேயை உருவாக்கியிருக்கீங்க, இப்போ லெட்ஸ் ஏ NP.ones உருவாக்கியிருக்கேன், இதில் வந்து 5 விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா 5 இது இருக்குது, ஓகே, 5 வேல்யூஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, A1 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது இங்கே இருங்க நான் ப்ளஸ் போட்டுறேன், ரன் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா எரர் வரும், சரிங்களா? ஆப்ரன்ஸ் குட் நாட் ப்ராட்காஸ்ட் டுகெதர் வித் ஷேப்ஸ். இப்போ அதெல்லாம் விடுங்க, ப்ராட்காஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. என்னடா ப்ராட்காஸ்ட், இந்த வார்த்தையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. சும்மா நீங்கள் ப்ராட்காஸ்டிங்னா என்னன்னு சர்ச் பண்ணுங்கள். ப்ராட்காஸ்டிங் இன் நம்பை, த டேர்ம் ப்ராட்காஸ்டிங் டிஸ்கிரைப்ஸ் ஹவு நம்பை ட்ரீட்ஸ் அரே வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டியூரிங் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ லைக் நீங்கள் சும்மா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், இப்போ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இன்னொரு ஃபேன்சி பேர், இதுதாங்க இது எனக்கு பிடிக்காது இந்த மேத்ஸ் அண்ட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூனிட்டியில், சரிங்களா? பேரெல்லாம் பயங்கரமாக ஃபேன்சி ஃபேன்சியாக வச்சுருவேன். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாச்சும் கேல்குலேட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ ப்ராட்காஸ்டிங்னா என்னென்னா, ஹவு நம்பை ட்ரீட்ஸ் அரே வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். நீங்கள் ஒரு வேளை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உள்ள ஒரு அரேகளை நீங்கள் ஏதாச்சும் கேல்குலேஷன்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதை தான் ப்ராட்காஸ்டிங். நீங்கள் சும்மா கேல்குலேட் பண்ணுறீங்களே கைஸ், அதாவது இது வந்து வேறு ஒரு ஷேப்பில் இருக்குது, அது வந்து NP.ones 5 வேல்யூஸ் இருக்குது, அதில் வந்து என்ன 4 வேல்யூ இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வச்சு நீங்கள் பண்ணும்போது அதை ப்ராட்காஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இங்கே நம்மளுக்கு என்ன முக்கியம்னா, எதுக்கு இந்த எரர் வந்துச்சுன்றது தான் முக்கியம். எதுக்கு வந்துச்சுன்னா, ஆப்ரன்ஸ் குட் நாட் பி ப்ராட்காஸ்ட் டுகெதர் வித் ஷேப்ஸு 4 and 5, ஓகேவா? ஸோ நம்ம மேலே இருக்கிற ஷேப் இருக்குல்ல, அதாவது A1 அப்படின்றதோட ஷேப் வந்து 4,
அப்புறம் ஒன்ஸ் அப்படின்றதோட ஷேப் வந்து 5 கரெக்டாக. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ண முடியாது. அதாவது ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுன்னா என்னன்னு சொன்னேன், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும்ல, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உள்ள அரேகளை வச்சு கேல்குலேட் பண்ணுறது பேர் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும்ல, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கிற அரேயை கேல்குலேட் பண்ண முடியும், சரிங்களா? அது பேர் தான் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, பண்ண முடியும், சரிங்களா? இது மேலே இருக்கிற அரே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, கீழே இருக்கிற அரே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, கேல்குலேட் பண்ணணும்னா பண்ண முடியும், அண்ட் அது பேர் தான் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. பட் இங்கே இருக்கல இந்த இதை வந்து நம்ம பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ ப்ராட்காஸ்டிங் பண்ணுறதுக்கும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் எரர் வரும். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக இந்த விஷயம் உங்களுக்கு மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சும்மா இந்த மாதிரி கூகுள் பண்ணுவீங்க. கூகுள் பண்ணிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்ப்பீங்க, ஓ என்ன எது எப்படி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கோம், அண்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கும், இந்த ஜென்ரல் ப்ராட்காஸ்டிங் ரூல்ஸ்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் கடைசியாக உங்களுக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சிரும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா திரும்பியும் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க, அந்த ஆர்டிக்கல் அந்த டாக்குமெண்டேஷன் பார்ப்பீங்க, அண்ட் இப்படி தான் வந்து லைக் பேசிக்கலாக நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுவீங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா லைக் இப்படி தான் இருக்கும். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ஒரு மஷின் லேர்னிங்கில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவனாம் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பான். அவனுக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போயிடும், இல்லை ஏதாச்சும் எரர் வரும், அவனுக்கு புரியாது, ஏதாச்சும் வார்த்தை வரும், ப்ராட்காஸ்ட்டு, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் ஸோலாம் புரியாது அவனுக்கு. அதனால் அவன் இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு அப்புறம் அதெல்லாம் பார்ப்பான், சரிங்களா? சரி, இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன், இங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்களே இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, சரிங்களா? ஏன்னா மேலே இருக்கிற ஷேப் இருக்குல்ல A1, அதில் வந்து 4 வேல்யூ தான் இருக்குது, இதில் வந்து 5 வேல்யூ இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ண முடியாது, அதனால் இந்த மாதிரி எரர் வருது. ஸோ இதை வேணால் நீங்கள் திரும்பியும் 4 வேல்யூ இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அந்த எரர் வராது, சரிங்களா? 4 வேல்யூ இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டேன், இப்போ எனக்கு எரர் வரலை. இப்போ வந்து வாங்க கொஞ்சம் ப்ராட்காஸ்டிங்குள்ளே இறங்குவோம், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வச்சு நம்ம ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ A1ன்றதும் அப்புறம் ஒன்ஸ் அப்படின்றதும் ரெண்டுமே ஒரே ஷேப்பு தானே, இதுலேயும் 4 வேல்யூ இருக்குது, A1ன்றதுலேயும் 4 வேல்யூ இருக்குது, அதனால் அது ஈஸியாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ A2ஐயும் A1ஐயும் பண்ணி பார்ப்போமா? வாங்க பண்ணி பார்ப்போம். இதுதான் ஆக்சுவல் ப்ராட்காஸ்டிங், கரெக்டாக. டிஃப்ரெண்ட் ஷேப் லைக் A2க்கு ஷேப் என்ன இருக்குது? 3,4, கரெக்டாக. A1க்கு வெறும் 4. ஸோ இப்போ நடக்கும் ஆக்சுவல் ப்ராட்காஸ்டிங். ஸோ வாங்க A1+A2 அப்படின்னு போடுவோம் அண்ட் ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருச்சு. அண்ட் இப்போ எதுக்கு ப்ரோ எரர் வரலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ராட்காஸ்டிங்கோட சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். இந்த இதெல்லாம் நீங்கள் வேணும்னா ரீட் பண்ணி வந்துக்கோங்க, ஆனால் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிக்கிறேன். இங்கே A1ஐயும் A2ஐயும் பாருங்கள், இதை கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் A1ஐ இங்கே ரன் பண்ணிக்கிறேன், A1 அண்ட் கமா போட்டுட்டு A2 ரெண்டையும் ரன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? மேலே இருக்கிறது வந்து A1, கீழே இருக்கிறது A2. ஸோ இதால் இது கூட கேல்குலேட் பண்ண முடியும்ல, ஏன் பண்ண முடியாது? நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம், ப்ளஸ் போட்டிருக்கோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோவும் ஆட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 6+2 8, அடுத்து 9+1 10, அடுத்து 5+1 6, அடுத்து 3+0 3 வந்துருச்சு, சரிங்களா? அடுத்து திரும்பியும் இதே ரோ வந்து அடுத்த இங்கே இருக்கிற ரோவோட கேல்குலேட் ஆகுது. 2+2 4, 9+6 15, 1+1 2, ரைட்? ஸோ இது வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, பாசிபிளாக இருக்குது. அதாவது இப்படி கூட பாருங்கள், இதில் வந்து 4 காலம் இருக்குது, சரிங்களா? அதாவது 4 வேல்யூஸ் இருக்குது, அண்ட் இதுலேயும் இப்படி பார்க்கும்போது 4 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும், சரிங்களா? அதனால் நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஆனால் நீங்கள் வாட்டுக்கு இப்போ லெட்ஸே நான் வந்து திரும்பியும் இந்த NP.1 போய் 5 போட்டு விட்டுட்டு அப்புறம் இங்கே போயிட்டு A1+A2 பதிலாக 1+A2 போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு திரும்பியும் எரர் வரும். ஏன்னா ஒன்ஸோட ஷேப் பாருங்கள், 5 இது இருக்குது,
அஞ்சு இதை எப்படி நீங்கள் நாலு இது இருக்கிறது கூட மல்டிப்ளை பண்ண முடியும், இல்லை ஆட் பண்ண முடியும், இல்லை ஏதோ ஒன்று எப்படி பண்ண முடியும், ஒன்று இது மிச்சம் வந்துடும்ல. ஸோ அதனால் லைக் அதுக்கு குழப்பிடும், அதனால் இந்த மாதிரி எரர் கொடுத்துரும். ஸோ நீங்கள் வேணும்னா சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ப்ராட்காஸ்டிங் அப்படின்றது என்ன ஏதுன்னு, சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் லைக் நிறைய இது புரியாத மாதிரி இருக்கும், பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு வெப்சைட்டில் கூட போயிட்டு இதில் கூட மேபி இதில் கூட கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இங்கேருந்து கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோடெல்லாம் பாருங்கள், கோடெல்லாம் ரீட் பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களை ஒரு பெட்டர் ப்ரோக்ராமர் ஆக ஹெல்ப் பண்ணும். ப்ராக்டிஸ் பண்ணுறது, நிறைய கோடை பார்க்குறது, நிறைய கோடை லைக் நீங்கள் பார்த்து ரீட் பண்ணுறது அண்ட் நிறைய கான்செப்ட்ஸை சும்மா ரீட் பண்ணுறது, ரைட்? சும்மா வீடியோஸ் பார்க்குறதால ஆக மாட்டீங்க. ஸோ நான் இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, ஓகேங்களா? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு, சரிங்களா? நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் ரிசர்ச் அண்ட் எல்லாமே நீங்களும் பண்ணணும். நானும் என் பக்கம் சொல்லித்தரதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஆனால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் பண்ணணும். ஸோ எஸ், இங்கே நம்மளுக்கு எதுக்கு எரர் வந்துச்சுன்னா, அந்த ஒன்ஸ் அப்படின்றதுல அஞ்சு வேல்யூ இருந்துச்சு அண்ட் இதில் நாலு வேல்யூ தான் இருக்குது. ஸோ கால்குலேட் பண்ணுறது லைக் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏ ஒன் ப்ளஸ் ஏ த்ரீ போடுவோம், ஓகேங்களா? ஏ த்ரீயையும் ஏ ஒன்னையும் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுவோம், என்ன நடந்திருக்குடா. ஸோ கால்குலேட் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு வாங்க ஒரு வாட்டி ஏ ஒன்றும் ஏ த்ரீயும் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் ஏ ஒன்று. இங்கே என்ன நடந்திருக்குன்னு ஏதாச்சும் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னா, டூவும் ஜீரோவும் ஆட் ஆகி டூன்னு வந்திருக்கு, நைனும் த்ரீயும் ஆட் ஆகி டுவெல்னு வந்திருக்கு, ஒன்றும் ஒன்றும் ஆட் ஆகி டூன்னு வந்திருக்கு, அண்ட் த்ரீயும் ஃபோரும் ஆட் ஆகி செவன்னு வந்திருக்கு. நைஸ். இதே மாதிரி அடுத்த ரோ கூடவும் கால்குலேட் ஆகிருக்கு, டூ ப்ளஸ் ஒன் 3, 9 ப்ளஸ் 1, 10, அந்த மாதிரி. இதே மாதிரி எல்லாத்துக்கூடையும் ஆயிருக்கு. சரி, ஓகே, எதுவும் புரிகிற மாதிரி தான் இருக்குது, கரெக்டு தானே? இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், ஏ டூவையும், ஓகேங்களா, ஒரு 2D அறையை ஒரு 3D அறையை கூட பண்ண முடியுமான்றதை பார்ப்போம். ரன் பண்ணுறேன் அண்ட் பண்ண முடியுது. ஓ மை காட், வாவ், அமேசிங். ஸோ இதை ஒரு வாட்டி ஏ டூ கமா ஏ த்ரீயை பார்ப்போம். இதை எப்பட்றா கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்கள் கைஸ், எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ பாருங்கள், இதோட ஷேப்பும் கால்குலேட் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? லைக் இதில் வந்து 3 ரோ இருக்குது, சரிங்களா? அண்ட் இதுலேயும் இந்த 3D அரேலையும் ஃபஸ்ட்டு 2D அரேல வந்து ஒரு 3 ரோஸ் இருக்குது அண்ட் இதுலேயும் 3 ரோஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரோவோட இந்த ரோ கால்குலேட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அதாவது 6ம் 0ம் ஆட் ஆகி இங்கே 6 மேலே வந்துருச்சு பாருங்கள். அடுத்து 1ம் 3ம் ஆட் ஆகி 4 வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி அடுத்த ரோ வந்து 2ம் 1ம் ஆட் ஆகி 3ன்னு வந்துருச்சு, 6ம் 1ம் ஆட் ஆகி 7ன்னு வந்துருச்சு. நைஸ். அண்ட் அதே மாதிரி தான் இந்த ஹோல் இது கூட நடந்துச்சு அண்ட் சேம் இதே இது வந்து இது கூடவும் கால்குலேட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ 6 + 3 = 9, 1 + 0 = 1, அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷேப், ஓகே, ஷேப்புன்றது ரொம்ப முக்கியம். ஷேப் வந்து ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கால்குலேட் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ ஏ டூவோட ஷேப் அப்படி தான் இருந்திருக்கு, ஓகேங்களா? கால்குலேட் பண்ண முடிகிற மாதிரி இருந்திருக்கு, அதனால் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இதில் 2 ரோ தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாங்க, ஏ டூவில் 2 ரோ தான் இருக்கிற மாதிரி உருவாக்கி விட்டுருவோம். ஸோ மேலே நான் போயிட்டு ஏ டூவில் 3,4 போட்டதுக்கு பதிலாக 2,4 போட்டுட்டு உருவாக்கி விட்டுறேன் அண்ட் கீழே போயிட்டு இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன், சரிங்களா? பாருங்கள், எரர் வந்துடும். அதாவது இப்போ பாருங்கள், ஏ டூவில் 2 ரோ இருக்குது. இந்த 2 ரோவை நீங்கள் இந்த 3 ரோ கூட எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அண்ட் இது இந்த 3 கூடையும் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, லைக் குழப்பம் வந்துடும்ல? இதெல்லாம் கால்குலேட் பண்ணவே முடியாது ஒழுங்காக, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எரர் வந்துடும். எரர் வந்தோடனே நீங்கள் ரீஷேப் பண்ணுவீங்க, அதாவது திரும்பியும் நீங்கள் ஷேப்பை மாற்றுவீங்க. ஸோ நீங்கள் வேணால் மேலே போயிட்டு நீங்கள் உருவாக்கின அறையில் போயிட்டு ஷேப்பை இப்படி போய் மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி ரீஷேப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது,
ஓகேங்களா, ரீஷேப் நம்பைன்னு போடுங்க. அண்ட் அதில் போய் நீங்கள் பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு. இப்போதைக்கு நீங்கள் வேணும்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஆனால் ரீஷேப் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில், இதுக்கப்புறம் வர போகிற வீடியோஸில் நான் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியூஷன் சம் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரீஷேப் பற்றியெல்லாம் சொல்லுவேன் சரிங்களா. ஸோ இதுதாங்க இஸ் ஓவரால் ஓகேங்களா. இப்படி தான் நீங்கள் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் ஓகேங்களா. நிறைய இது நீங்கள் சும்மா மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கிற அரேயை சும்மா ஆட் பண்ணி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ் இங்கே நீங்கள் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்கீங்களா, இதுக்கு வந்து நம்பையிலேயே ஒரு ஃபங்க்ஷனே உருவாக்கி வச்சுருக்காங்க. லைக் நீங்கள் ப்ளஸ் மைனஸ்ன்னு போடாமல் நீங்கள் என்பி டாட் ஆட் ஓகேங்களா, ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த ரெண்டு அரையை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ லெட்ஸே நான் வந்து ஏ ஒன்னையும் ஏ த்ரீயையும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கமா போட்டுட்டு நான் போட்டுட்டு இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏ ஒன்னும் ஏ த்ரீயும் ஆட் ஆகி வந்துருச்சு. அண்ட் இதே மாதிரி லைக் ஆட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்பியில் நம்பையில் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வேணால் கூகுள் பண்ணிக்கோங்க, அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் நம்பை அப்படின்னு போடுங்க சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு நிறைய வெப்சைட் கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ண முடியுன்றது. ஸோ நம்ம நம்பையில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஏடிடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் ப்ளஸ்ஸுன்றது நார்மல் லைக் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ப்ளஸ்ஸு ஓகேவா. ஆனால் நம்ம வந்து ஃபங்க்ஷனாக வேணும்னா இந்த சப்ராக்டுன்னு இருக்குது, ஆடுன்னு இருக்குது, அப்புறம் மல்டிப்ளைக்கும் இருக்குது, அப்புறம் டிவைடுக்கும் இருக்குது, அப்புறம் மாடு பண்ணுறது, ரிமைண்டர் பண்ணுறது. உங்களுக்கு மாடியுலஸ்னால் தெரியும்ல, மாடியுலஸ்னால் உங்களுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிச்சி கொடுக்கும். நான் வந்து மேலே போயிட்டு ஒன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு அரே உருவாக்கியிருந்தாலும் இதை வந்து நாலு வேல்யூ இருக்கிற மாதிரி உருவாக்கிக்கிறேன். அப்புறம் கீழே போயிட்டு ஏ ஒன்று மாடுக்கு வந்து சிம்பிள் வந்து என்ன போடணும்னா பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். ஏ ஒன் பர்சன்டேஜ் ஒன்ஸ் அப்படின்னு போடுறேன். அண்ட் ரன் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் காமிக்கும். ரிமைண்டர்னால் அதை டிவைடு பண்ணிவிட்டு, டிவைட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் ரிமைண்டர் வரும்ல, ரிமைண்டர் கோஷன்ட் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க டிவிஷன். ஸோ அந்த ரிமைண்டர் காமிச்சிரும். அண்ட் இதுக்கு ஃபங்க்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் வந்து இருக்குது, அதுதான் என்னென்னா டாட் மாடு, என்பி டாட் மாடு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேவா. நம்ம இப்போதைக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறது இல்லை, ஏன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் வாழ்க்கையில் நல்லதாக நடக்க போகிறது இல்லை, உங்கள் மண்டை தான் வெடிக்கும் சரிங்களா. தேவைப்படுற இடத்துல நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க இஸ் இந்த வீடியோவில் ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சும்மா ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சும்மா ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அக்ரிகேஷன், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்புறம் நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி பயங்கரமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லித்தருவேன் சரிங்களா. அது வரைக்கும் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.